ஒரு ஆளுக்கு வந்து நாங்க வந்து ஒன்றிய பொறுப்பு கொடுக்குறோம் உடனே அவங்க சமாதானம் ஆகி ஒன்றிய செய்ய அதாவது கிளை செயலாளரை வந்து வேற ஆளுக்கு விட்டு கொடுத்து அங்க சமாதானம் பண்ணி போட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இதுதான் ஆரோக்கியமா இயக்கம், அதாவது என்னன்னா செயல்படக்கூடிய கிளைகள். நாலு பேர் கூட வரலன்னா அது எப்படி ஏற்கிறது சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா இந்த சோதனைக்கு வந்து நான் வேற யாருக்கும் விடல, அதுல அந்த கிளையில கவனம் செலுத்த வேண்டியது, ஏன்னா அது அவங்க பாத்துக்கலாம். ஆனா மத்த கிளையை வந்து அவசியம் வந்து நீங்க கவனத்துல எடுத்துன்னு அவசியம் பார்க்கணும். இல்ல அதுலயே கூட சிலதுல சிக்கல் இருக்கலாம், அப்படி இருந்தா அதை தலைமைக்கு கொண்டு வர வேண்டிய கடமையும் உங்ககிட்ட இருக்கு. தேர்தல் இல்ல பாராளுமன்றம் உடனடியாக சேர்த்து வைக்கலாம், அல்லது இப்ப இந்த 11 எம்எல்ஏ அவனுடைய இது காலியாச்சுன்னு சொன்னா மோடி நினைச்சா எல்லா தேர்தலும் ஒட்டுக்கா வரலாம். இப்ப என்னன்னாங்களே நீ வந்து எல்லாத்துக்கும் தயாரான நிலையில, அதாவது எப்படி வந்து போர் ஆரம்பிக்கிற கட்டத்துல இந்த மாதிரி நிலையில இப்ப நீ நிக்கணும். இப்ப இந்த கூட்டம் நடத்தினதெல்லாம் சொன்னாங்க எல்லாம் பாராட்டுக்குரியது செய்யதுன்னு, ஒரு வகையில் பாராட்டு தான். ஆனால் என்னை பொறுத்தது இந்த மாவட்டத்தினுடைய கட்சி வளர்ச்சிக்கு இது நம்ம வந்து பாராட்டுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம கட்சியினுடைய பலம் அந்த மாதிரி, இது கூட நம்ம பல மடங்கு கூட்டலாம். இப்போ அந்த பொம்படியில் கூட நான் இவர் அரசாங்கமெல்லாம் போய் நைட்டோட நைட்டாக எல்லா கிராமமும் சுற்றி உக்காந்து எல்லாம் பேசணும் செஞ்சு கூட்டம்லாம் அங்கே நல்ல கூட்டம் தான். ஆனால் இதை விட ஒரு கூட்டம் பொம்படியில் தானாக குடிச்சு, நல்லா யோசனை பண்ணிக்காங்க, கூட்டாக ஒரு கூட்டம் வேடிப்பு ஆசிரியர் நடத்திட்டு இருந்தவங்க கொடியேற்றினவங்க ஒட்டுமொத்த போலீஸும் 15 வண்டியில் இருந்துச்சு, வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரே வார்த்தை ஆசிரியரை விடுதலை செய், ஒன்னும் பேசாத சொல்லாத வாஜரை கொண்டாந்து கூட்டத்தில் இறக்கி விட்டுட்டு தான் போச்சு இந்த போலீஸ், ஒட்டுமொத்த போலீஸ். அப்போ லட்சிய நோக்கம் இருந்தது, அது வெறி இருந்தது, எதிர்விளைவு எதா இருந்தாலும் சந்திக்கலான்ற எண்ணம் இருந்தது. எதுக்காக இதை சொல்றேன்னா அந்த தைரியம் துணிச்சலும் இப்ப சமீபத்தில் பார்க்கும்போது இந்த காரியமங்கலம் நகர செயலாளர் அந்த ஐயா கூப்பி சொல்றாரு, துணிப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் சொல்றாரு, உடனே ஒன்றிய செயலாளர் எல்லாரும் பாஸ் பண்றாங்க. நிர்வாகிகள் என்ன பண்ணணும், உடனடியாக ஆளாளு 10 பேர் 20 பேர் 50 பேர் உடனடியாக அடி திரண்டு வரணுமா இல்லையா?